ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா? எப்படி நான் இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணுவேன், எப்படி நான் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷைனஸ் இருக்குது, எல்லோரும் முன்னாடி நான் எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் எப்படி இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எங்கே கற்றுக்கிட்டேனோ அந்த இடத்துலேருந்தே நான் அடுத்தது உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே தான் ஸோ வந்தாச்சு. என்னடா இடத்த காட்டுறேன்னு சொல்லி மொட்டை மாடிகை வச்சுட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இங்கே தான் வந்து நான் பேச கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பராக பயம் இல்லாமல் இங்கிலீஷில் பேசலாம். நான் வந்து இங்கிலீஷை பார்த்து ரொம்ப பயந்த காலம்லாம் இருந்திருக்கு. நம்ம தப்பாக பேசிடுவோமோ, யாராவது சிரிச்சிடுவாங்களோ, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த பயத்தை போக்குறதுக்கு எனக்கு வந்த ஒரு ஞானோதயம் தான் 1998 ஷார்ஜா மேட்ச். என்னப்பா கிரிக்கெட் மேட்ச்சை வச்சு எப்படி ஞானோதயம் வந்ததுன்னு தானே கேட்குறீங்க. அந்த 1998 ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஷார்ஜாவில் ஒரு மேட்ச் விளையாடிருப்பாங்க. அதில் சச்சின் வந்து ஒரு 143 என்னமோ அடிச்சிருப்பார். ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணால் தான் ஃபைனலுக்கு போகணுன்னு இருக்கும், அடுத்த மேட்ச் வந்து ஃபைனல். இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து செம்மையாக ஆடிருப்பார். இதில் சச்சின் ஆட்டத்தை தாண்டி டோனி கிரேக் வந்து கமெண்ட்ரி கொடுத்துருப்பார். இன்னும் அந்த வீடியோ யூடியூப்ஸில் நிறையா இடத்துல இருக்குது, நீங்கள் பார்க்கணுன்னா அதை போய் பாருங்கள். மூச்சு வாங்குது. அந்த கமெண்ட்ரியை கேட்டோடனே நாடி நரம்பெல்லாம் வந்து துடித்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்து பீறிட்டு வெளில வரும். நான் என்ன பண்ணேன், நானாக ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சேன். இந்த மொட்டை மாடி இருக்கு இல்லையா, இதே மொட்டை மாடிக்கு நான் வந்துடுவேன், டெய்லி சாயங்காலம் வந்துடுவேன். என்கிட்ட அந்த அப்போல்லாம் தென்னை மட்டை அந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி பால் இல்லை, பட் பால் மாதிரி என்னென்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு வந்து நானே பால் போடுவேன், நானே அதை பேட் பண்ணுவேன். பேட் பண்ணும்போது நான் கமெண்ட்ரி கொடுப்பேன், அதுதான் மெயினானது. நானே வந்து ஷோஏப் அக்தர் இஸ் கம்மிங் டு பால், சச்சின் இஸ் ஃபேஸிங் இட் அண்ட் ஹி ஹஸ் ஹிட் இட் டு ஃபோர், தட் இஸ் அ ஸ்ப்ளெண்டர் ஷாட். கண்ணா பின்னாடி என்ன வருதோ நம்ம பாட்டுக்கு ஒரு கமெண்ட்ரி கொடுக்கணும். என்னென்னா நம்மளுடைய வாய் கண்டினியூஸாக பேசிட்டே இருக்கணும், அதை நம்மளுடைய காது கேட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் இதில் விஷயம். இது எனக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போக ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் நான் நல்லாவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டேன். டிப் நம்பர் 1, தினம் என்ன பண்ணுங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு பேராகிராஃப், அதாவது ஒரு 5 இல்லைன்னா 6 சத்தமாக படிங்க. நீங்கள் படிக்கிறது உங்கள் காதில் விழணும், புரிஞ்சுதா? இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் படிக்க படிக்க அந்த வேர்ட்ஸோடைய சவுண்டை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், உங்கள் பிரெயினில் போய் அது ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். என்னுடைய ஜெர்மன் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா நான் அதை ஜெர்மனுக்கும் பண்ணிகிட்ருப்பேன், ஜெர்மனுக்கும் ஜாப்பனீஸுக்கும் பண்ணுறேன். இதுதான் டிப் நம்பர் 1. இப்போ டிப் நம்பர் 2, தினம் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 இங்கிலீஷ் நியூஸ் கவனிங்க. அது டிவியாக இருக்கலாம், இல்லைனா ரேடியோவாக இருக்கலாம், எதுலேயோ வந்து இங்கிலீஷ் நியூஸை 5 கவனிக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸு, ப்ரொனவுன்சியேஷன், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயினில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். இதுதான் டிப் நம்பர் 2. இப்போ என்னுடைய ஃபேவரேட்டான டிப் நம்பர் 3, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கலாம், இல்லைனா சமையல் பிடிச்சிருக்கலாம், இல்லை தையல் பிடிச்சிருக்கலாம், உங்களோட ஹாபி என்னவோ அதை இடுங்க. இந்த மாதிரி மாடிக்கோ இல்லைனா ரூமை சாத்திட்டோ தினம் ஒரு 5 அதை பற்றி நீங்கள் வளருங்க. என்னென்ன வாய்க்கு வருதோ அதை வந்து வளரி தள்ளுங்க. கிராமரை யோசிக்காதீங்க, யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கவே யோசிக்காதீங்க, பேசிகிட்டே இருங்க. முடிஞ்சதுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணி நீங்களே போட்டு கவனிச்சுட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. இது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ரிலீஸ் ஆகும். இதை வந்து ஒரு 30 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளாக ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 30 அட நம்ம நுனி நாக்கில் இங்கிலீஷ் இப்படி விளையாடுது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த 3 முக்கியமான டிப்பு. ஒரு ரீகேப் பண்ணிவிடுவோம். என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு டிப், தினம் ஒரு 5 இங்கிலீஷ் நியூஸ் கவனிக்கணும். ரெண்டாவது, தினம் ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு பேராகிராஃபை சத்தமாக படிக்கணும். மூணாவது, இந்தமாரி உங்களுடைய மொட்டை மாடியிலேயோ இல்லைன்னா ரூம் கதவை சாத்திட்டோ தினம் ஒரு 5 நல்ல சவுண்டாக வளரணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி ஒரு 5 கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கணும். 3 ட்ரை பண்ணுங்கள், மாஸ்டர் ஆகிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.